வெல்கம் டு பிஎல்பி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம கார்டனில் இருக்கிற ரோஸ் செடியை பார்க்க போகிறோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் ரோஸ் பிளான்டேஷன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்குங்க. ஸோ அந்த ரோஸ் செடி தாங்க இது. எவ்வளோ பூவும் மொட்டும் இருக்கும் பார்த்தீங்களா. இந்த ரோஸ் செடிக்கு நான் இயற்கை உரம் தான் கொடுக்குறேங்க, எந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசரும் சேர்த்துறது இல்லை. இப்போ நான் கொடுக்க போகிறதுங்க மண்புழு உரம். இந்த மண்புழு உரம் எப்படி தயாரிக்கிறதுங்கிற ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லைங்க, எக்கோட செல்லை யூஸ் பண்ணி ஒரு ஃபெர்டிலைசரும், எக் லிக்விட் ஃபெர்டிலைசர் தயாரிக்கிறது எப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேங்க. இந்த ஃபெர்டிலைசரை நம்ம ரோஸ் செடிக்கு ரெகுலராக 15 days ஒன்ஸ் கொடுத்துட்டே இருந்தோம்னா ரெகுலராக உங்களுக்கு மொட்டு வச்சுட்டே இருக்குங்க, பூவும் வந்து உதிராதுங்க, நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும். ரோஸ் செடி பட்டு போகாமல் இருக்கிறதுக்காக சோயாவை யூஸ் பண்ணி ஒரு ஃபெர்டிலைசர் தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதையும் நீங்கள் ரிப்பீட்டடாக கொடுத்துட்ருக்கணும். இது மட்டும் இல்லைங்க, நம்ம மண்புழு உரம் கொடுத்துட்டே இருக்கணுங்க, அப்போ தான் நம்ம ரோஸ் செடியோட ஈல்டிங் ரெகுலராக கிடைக்குங்க. ரெகுலராக உங்களுக்கு மொட்டு வச்சுக்கிட்டே இருக்கும், காயாது, செடியும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நாம் இந்த மண்புழு உரத்தை தயாரிக்கிறது எப்படிங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நம்ம ஈஸியாக லோ பட்ஜெட்டில் மண்புழு உரம் தயாரிச்சுக்கலாங்க, கடையில் வாங்க வேண்டாம். ஸோ கமெண்டில் நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறது எப்படின்னு, அதுக்காக தான் மறுபடியும் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேங்க. என்னங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குதுங்களா, இதை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.